வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் சொத்துக்குவிப்பு வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு எட்டி நோக்கி போய்கொண்டிருக்கும் நிலையில், பொன்முடியின் வழக்கில் வந்து கடைசி நொடியில் பரபரப்பான அதிரடி திருப்பங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி மீது வந்து முக்கிய ஆவணங்கள் வந்து அவர் தவறு செய்ததற்கான மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய ஆவணத்தை வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருப்பதாகவும், அதனால் பொன்முடியின் வழக்கில் அடுத்த கட்டமாக புதிய திருப்பங்கள் வந்து நடைபெறப் போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவ்வளவு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வந்து எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து வெளியெடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வந்து ஒரு முயற்சியோடு வெளியே அனுப்பிட்டார். இப்போ புதிய நீதிபதி அவர்கள் நியமித்து அவருடைய வழக்கை வந்து இரண்டு முறை விசாரணை பண்ணிட்டாரு. இரண்டாவது முறை வந்து கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இரண்டாவது முறை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆஜராக முடியாமல் போனதனால் அவருடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனை தொடர்ந்து நீதிபதி அவர்கள் வந்து என்னுடைய மரியாதைக்கு கொடுத்து ஏன் வந்து ஆஜராகவில்லை அப்படின்ற மாதிரி தான் பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்த நிலையில், தற்பொழுது ஒரு முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் வந்து கனிமத்துவளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் செய்யப்பட்ட ஊழலுக்கான முக்கிய ஆவணங்களை வந்து தற்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திரட்டியுள்ளதாகவும், அதனை வந்து நீதிபதியிடம் வந்து ஒப்படைத்துள்ளதாகவும், பொன்முடியின் வழக்கில் அதிரடி திருப்பமாக இந்த எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்த நிலையில் பொன்முடி அவர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அழிக்கப்பட்டிருந்த நிலையில் எப்படி இந்த ஆதாரம் வந்து அவருக்கு கிடைத்தது, இதன் மூலியமாக கிடைத்தது, எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பொன்முடி அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையில் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருப்பாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க். அதனை தொடர்ந்து அவர் செய்யப்பட்ட ஊழல் காரணமாக அமலாக்கத்துறை அதிரடியாக அவர் வீட்டில் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 47 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சிகள், அது மட்டும் இல்லாமல் ரகசிய முக்கிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை வந்து சோதனையில் எடுத்தாங்க. அதனை தொடர்ந்து 3 நாட்கள் அவனை விசாரணை பண்ணாங்க. 3 நாட்கள் விசாரணைக்கு அப்புறம் அவரை விடுவிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அவரிடம் தேவையான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க சொத்துக்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு அப்படி முதற்கொண்டு அமலாக்கத்துறை இன்னும் வரைக்குமே பொன்முடி அவர்களை வந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க, சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கும் வழக்கையுமே எதிர்நோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்காங்க. பொன்முடி அவர்களின் வழக்கில் என்ன தீர்ப்புகள் வரப்போகிறது, அடுத்த கட்டமாக யாரை டார்கெட் பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொன்முடியுடைய வழக்கில் நீதிமன்றம் அடுத்த ஹியரிங்கில் என்ன தீர்ப்பினை வழங்க போகிறாங்க, அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக என்னென்ன வந்து மாற்றங்கள் வரப்போகிறது, அமைச்சர் பொன்முடி மீது எல்லா தவறையுமே நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருடைய பதவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதானார். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்தார், அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டது. மீண்டும் வந்ததுக்கப்புறம் அவர் பதவிகள் கொடுத்தாலுமே அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேராபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக நிறைய சர்ச்சைகள் போனது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, தங்கம் தென்னரசருடைய வழக்கில் இதே தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப்போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.